இந்தியா முழுவதும் எல்லாரும் சேர்ந்து ஒரே அணியில நின்றிருக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்குமானால் நிச்சயமாக மோடி இந்த அளவுக்கு வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்காது. இப்போது கூட ஒரே ஒரு தேர்தல், ஒரே ஒரு தொகுதியாக இருக்கிற வேலூருக்கு இப்போது தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கிடைத்திருக்கிற தகவல், காலையில இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னிலை என்பது மாறி இப்போது அங்கேயும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முன்னிலை பெறுகிறார் என்கிற செய்தி இப்போது சமீபத்திலே வந்திருப்பதன் மூலம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிற யாரும் வெற்றி பெறுகிற சூழல் தமிழகத்திலே இல்லை என்கிற இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் கருத்து வேறுபாடுகளின்றி ஒன்றுபட்டு செயல்பட்டிருப்பதுதான். எனவே இதர மாநிலங்களிலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு மோடி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதல் பாராளுமன்ற கூட்டம் இப்பொழுதுதான் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் 35 நாட்களிலே 32 மசோதாக்களை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கே தெரியலீங்க, இது 17வது நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டமா கடைசி கூட்டமானு எங்களுக்கு தெரியல, போற போக்க பார்த்தா இந்த கூட்டத்தோடு முடிச்சிருவாங்க போட்டிருக்கு, இனிமேல் கூட்டமே நடத்த மாட்டாங்களோ என்னவோ தெரியல. காலையில 9:30 பார்லிமெண்ட் ஆரம்பிச்சா ராத்திரி 11 தான் முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 மசோதா, காலையில பார்த்தா அவையே காலியா இருக்கும், சாயங்காலம் அந்த வாக்கெடுப்புக்கு நடக்கிற போது பட்டா திமு 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 திமுன்னு எல்லாரையும் ஒன்று உட்கார வச்சிருவாங்க. இது நாடாளுமன்றமா என்ன பண்றோம்னே தெரியலன்னு ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இருந்தவர் ஒருத்தர் சொன்னார். அந்த அளவுக்கு வேகமாக மசோதாக்களை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். சரி, இவ்வளவு அக்கறையோடு இவ்வளவு தீவிரமா நிறைவேற்றி இருக்காங்கல்ல, இந்த 15 கிடப்புல கிடைக்குதுல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற மசோதா, அதையும் இந்த நாடாளுமன்றம் தானே தயார் பண்ணுச்சு. எல்லா மசோதாவையும் தூசி தட்டி கிளப்பி எல்லாத்தையும் நிறைவேற்ற மோடி ஏன் அதை மட்டும் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு? அதனால இப்ப என்ன நாட்டுக்கு பெரிய கேடு வந்துடும் போகுது? இப்ப காஷ்மீர்ல நீங்க நடத்திருக்கிற அநியாயத்தை விடவா அங்க பெரிய இது நடத்துற போகுது? அப்படியானால் எது இந்த நாட்டுக்கு தேவையோ அதை கொண்டு வர மாட்டார். இப்ப நம்ம இங்க மைக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம், போலீஸ் எல்லாம் பக்கத்துல நிக்குது, புத்தரசன் ரொம்ப தீவிரமா பேசினாரு, குமார் ரொம்ப தீவிரமா பேசினாரு, ஆனா எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் இருக்கும் தான் நமக்கும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு 1 கோடி பேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 100,000 மேற்பட்ட இராணுவம்னு சொன்னா அங்க என்னமா இருக்கும்? பத்திரிகையில படம் போட்டிருக்கான் பாருங்களேன், தெரு பூரா இராணுவமா நிக்குது, ஒரு தெருவுல கூட நடமாட்டம் இல்ல, ஒரே ஒரு அம்மா பாவம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது பேந்த பேந்த விழிச்சுக்கிட்டு அந்த இராணுவத்து படை வீரர்களுக்கு மத்தியில் அது போகுது அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படின்னா அது மனசு எவ்வளவு பதைக்கும்? அந்த 1 கோடி மக்கள் உள்ளத்துக்குள்ள எப்படி குமுறிக்கிட்டு இருப்பான், வெளியில போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது, கடைக்கு போக முடியாது, எந்திரும் 40,000 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க, எவ்வளவு கேட்கறதுக்கு நாதி இருக்கா? இப்ப நான் என்ன என்ன எதுக்கு இவ்வளவு பெரிய அடக்குமுறை அங்க எதுக்கு? நீங்க சொல்றீங்க காஷ்மீர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், நல்லது செய்யறதுக்குன்னா அவளை பூரா கைய கால பூரா கட்டி வீட்டுல போட்டு பூட்டி விட்டு நீ நல்லது செய்யறா, அது என்ன நல்லது? அது இந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நான் அவங்களுக்கு நல்லது செய்யறேன், இப்படிலாம் செஞ்சாதான் நல்லது வரும், நீ போய் எடுத்து சொல்லு. அந்த மக்களா ஏத்துக்கிட்டான்னா பரவாயில்ல, அங்க உடனே நானும் சட்டமன்ற தேர்தலை வை, தேர்தலை நாங்க இது மாதிரிலாம் செய்ய போறோம், நீங்க வாக்குறுதி கொடுத்து தேர்தலை செய்யுங்க, சட்டமன்றத்துடைய ஒப்புதலால இதை செய்யுங்க, யார் செஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா சட்டமன்றத்தையும் கலைச்சிட்டு என்ன சட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதாவது காஷ்மீர் 370வது பிரிவுல ஒரு சரத்து என்ன இருக்குன்னா, இந்த சரத்தை திருத்தணும்னு சொன்னா அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்ட் அசம்பிளியினுடைய ஒப்புதல் பெறணும்னு இருக்கு. இப்ப கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி இல்ல, அது பதிலாக சட்டமன்றம் இப்ப திருத்தி இருக்காங்க.
சரி சட்டமன்றமாவது இருக்கு திருத்தலாமா, இல்ல அங்க அதுக்கான தலைவர் வேணும், பேர் என்ன கவர்னர் திருத்திட்டீங்க. என்னன்னா நீங்களே கவர்னர், நீங்களே பிரைம் மினிஸ்டர், நீங்களே குடியரசுத் தலைவர், நீங்களே ஓரங்க நாடகம் மாதிரி நீங்களா எழுதி தயார் பண்ணி நடத்திக்கிட்டு, இல்ல காஷ்மீர் மக்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது? எனவே இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை ஆயுதத்தை இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டுருக்கிற நிலைமை என்பதுதான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நான் கேட்கிற இங்க கூட முன்னாடி சொன்னார்கள், இது ஒரு மாநிலத்துக்கான விசேஷ அந்தஸ்து என்பது அந்த மாநிலத்தினுடைய தேவையை கணக்கில் எடுத்துக்கொண்டு மிக ஆழ்ந்த பரிசீலிக்கப்பட்ட கொடுத்திருப்பது அந்த அந்தஸ்து. இதற்கு கண்ணை கட்டியா வந்து வாங்கிட்டு போயிட்டாம ஏதோ நேருக்கும் பட்டேலுக்கும் கொடுக்க வேண்டிய கோடிக்கணக்க பணத்தை கொடுத்தாரு கைத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது நாடாளுமன்ற விவாதித்து இருக்கிறது, கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி விவாதித்து இருக்கிறது, அன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் விவாதித்து தானே இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்பதை நம்ம கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேறு மாநிலங்களை கொடுத்துருக்குமே, 371A-லேருந்து 371G வரைக்கும் அஸ்ஸாமுக்கு இருக்கு, மிசோராமுக்கு இருக்கு, நாகாலாந்துக்கு இருக்கு, இமாச்சல் பிரதேசுக்கு இருக்கு, அங்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? நாகாலாந்துல நாடாளுமன்ற ஒரு சட்டம் நிறைவேற்றி நாடாளுமன்றத்தை போய் நீ அமல்படுத்த முடியுமா? அந்த சட்டமன்றம் ஏத்துக்கிட்டாதான் உங்க சட்டம் அங்க செல்லும். இந்த சட்டத்தை இன்னைக்கு இருக்கு மிசோராம்ல, நீங்க எடுத்து அடுப்புல முடிக்கும். மிசோராம்ல போய் நீங்க யாராவது சொத்து வாங்கணுங்க சட்டம் போட முடியுமா? இமாச்சல பிரதேசத்துல போய் யாராவது இங்க இருக்கிறவங்க போய் சொத்து வாங்க முடியுமா? இதெல்லாம் அங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்கள் அவங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு. இல்லைன்னா அந்த மக்களை பூரா விரட்டி அமிச்சிருவான், அந்த மக்கள் அங்க குடியிருக்கவே விடமாட்டான். இதற்காகத்தான் யோசித்து இந்த ஸ்பெஷல் விசேஷ அந்தஸ்து என்பது கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் இப்ப தூக்கி கால என்னன்னா, ஏற்கனவே நம்ம நாட்டில் மாநிலங்கள் ஒன்று இருக்கு, யூனியன் பிரதேசம்னு ஒன்று இருக்கு. மாநிலங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கு, யூனியன் பிரதேசம் அதை விட அதிகாரம் கம்மியா மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. காஷ்மீர் இது ரெண்டை விட உயர்ந்த இடத்துல இருந்தது, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல இருந்தது. இப்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிறத ரத்து பண்ணிட்டு மாநிலமா கூட மாத்தாம அதை ரெண்டு யூனியன் பிரதேசமா மாத்தி நேரடியான மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருகிற இந்த அதிகார பறிப்பு இருக்கிறது, இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பாண்டிச்சேரி மாநிலம் இந்தியாவிலேயே யூனியன் பிரதேசமாக இருந்து மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்கிற பாண்டிச்சேரி எனக்கு மாநில ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்கிறாங்க, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடு. அந்த கோரிக்கை வருகிற நேரத்தில் மாநிலத்துக்கு மேல சிறப்பு அந்தஸ்து இருக்கிறவனை குறைச்சி நீங்க முனிசிபாலிட்டி மாதிரி நேரடியா மத்திய அரசாங்கம் ஆட்சி அப்படின்னா, அந்த மாநில மக்களை நீங்கள் விரோதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள், அந்த மாநில மக்களை அந்நியர்களாக மாற்றி இருக்கிறீர்கள் தானே அர்த்தம். இது ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா? இது இங்கே நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது வந்து 32 மசோதா போட்டீங்க, இந்த 32 மசோதாவுடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா? அரசியல் சட்டம் மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கிற எல்லா உரிமைகளையும் படிப்படியாக இந்த மசோதாக்கள் மூலம் நீங்கள் ரத்து செய்து விட்டீர்கள். மாநில உரிமை இருக்கிறதா? மருத்துவ கவுன்சில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை வர இருக்கிறது, தேசிய கல்விக் கொள்கை அமலானால் மாநிலங்களுக்கு உரிமை இருக்குமா? கல்வி என்பது மாநிலத்தில் ஏதாவது செய்ய முடியுமா? எனவே நியாய சட்டம் இருக்கிறது, டெல்லியில இருக்கிற புலனாய்வு அதிகாரி தீர்மானிச்சு இங்க கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு குற்றவாளியை கைது பண்ணா அவன் நேரடியா கோடம்பாக்கம் வந்து ஆளை தூக்கிட்டு நேரடியா டெல்லிக்கு போயிடலாம். மாநில அரசாங்கத்தை கேட்க முடியாது, மாநில காவல்துறையை கேட்க முடியாது, மாநிலத்தில் யாரையுமே கேட்க முடியாது. எங்க இருக்கிறது மாநிலத்துக்கு அதிகாரம்? எங்க இருக்கிறது மாநிலத்துக்கு சுயாட்சி? எனவே 32 மசோதாக்களை மூடி வைத்து இந்த மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை எல்லாம் படிப்படியாக நீங்கள் பறித்து விட்டீர்கள். எஞ்சி இருந்தது காஷ்மீர், அதனுடைய அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மசோதாக்கள் மூலம் முடியாது. ஏன்னா இந்த 32 மசோதாவும் காஷ்மீருக்கு பொருந்தாது, இந்த மசோதா அங்க போக முடியாது, இந்த சட்டங்களை நீங்க அமல்படுத்த முடியாது,
இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் அமல்படுத்தணும்னா அந்த 370 ரத்து செய்தால்தான் இந்த சட்டங்கள் நேரடியாக அங்கே பாய முடியும் என்கிற காரணத்தினால்தான் நீங்கள் இன்னைக்கு ரத்து செய்திருக்கிறீர்கள். எனவே அருமை நண்பர்களே, இது ஏதோ காஷ்மீர் மாநிலத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அநீதி. காஷ்மீர் மாநில மக்கள் ஏற்கனவே 52 ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 370 அந்த சிறப்பு சலுகையை நாம் அமல்படுத்தியிருந்தால் அந்த மக்களை படிப்படியாக இந்திய நீரோட்டத்திலே இணைத்திருக்க முடியும். என்ன பண்றது, பெருமுதலாளிகள் அரசாங்கம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. எந்த ஷேக் அப்துல்லா இந்த மாதிரி காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியாவோட இணைச்சி இந்தியாவுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அவர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாரோ, அதற்காக இந்த ஆர்டிகல் 370 கொடுக்கப்பட்டதோ, அந்த ஒப்பந்தம் போட்டு 2 வருஷம் முடியறதுக்குள்ளேயே ஷேக் அப்துல்லாவையே தூக்கி 10 வருஷம் 12 ஆண்டுகள் நம்ம ஜெயில அடைக்கலையா? இப்படியெல்லாம் செய்து படிப்படியாக அந்த 370 நிறுத்து போக செய்து விட்டீர்கள். கடைசியா இப்ப சட்டத்தில் இருந்தது, அதையும் இப்போது ரத்து செய்து விட்டார். எனவே இது காஷ்மீர் மாநிலத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிற அடக்குமுறை என்பது ஒரு பக்கம் என்றாலும் கூட நாளைக்கு இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. ஒன்னா இருந்த காஷ்மீரை ரெண்டா பிரிச்சு தானே, நாளைக்கு அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை கூட ரெண்டா பிரிச்சா இங்க 4 பேர் இருப்பார்ல. ஆமா, அது பெரிய புரட்சிகரமான சாதனை, பரவாயில்ல. வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிச்சா நமக்கு ஒரு மந்திரி சபை கிடைக்கும், நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், இப்படி 4 பேர் பேசுவாள்ல. என்னன்னா, விடுதலையின் பொழுது இந்தியாவில 8 மாநிலங்கள் தான் இருந்தது. அது வெள்ளக்கார வச்சத நிர்வாக அமைப்பு. பிறகு மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என்று இந்தியாவிலே இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் போராடிதான் மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பெரிய பெரிய மாநிலங்களை பிரிப்பது என்கிற அடிப்படையில பிரிச்சு இப்ப 29 மாநிலமா இருந்தது. இப்ப காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து போனதுனால இப்ப 28 மாநிலம் ஆயிப்போச்சு. இந்த 28 மாநிலங்களை நாளைக்கு 52 மாநிலங்களாக கூட அவர்கள் பிரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் பெரிய மாநிலங்கள் இருக்கக்கூடாது. மாவட்டங்களை போல மாநிலங்கள் இருந்தால்தான் மத்தியினுடைய ஆட்சி ஏகோபித்த ஆட்சி கொடிகட்டி பறக்க முடியும். ஆகவே அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இன்றைக்கு காஷ்மீரில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது ஏதோ காஷ்மீர் மக்களுக்கு நாம் குரல் கொடுக்கிறோம், ஆதரவாக திரளுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி முறைக்கே சவால் விடுகிற இந்த மத்திய ஆட்சி மாநில ஆட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த அராஜகமான போக்கை கண்டித்து குரல் எழுப்ப வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை என்பது இருக்கிறது. நிச்சயமாக இந்த போராட்டத்திலே இடதுசாரிகள் கூர்முனையாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மோடி அரசாங்கம் இன்னைக்கு யாரை வேண்டுமானாலும் வளைத்து போடலாம். பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட அதை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸிலே இருக்கிறவர்கள் கூட சில பேர் ஆதரித்து இருக்கிறார்கள். ஏனென்றால் மோடியினுடைய அந்த அதிகார மமதை ஏற ஏற அந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சிக்கு அது போக போக இந்த நாட்டிலே இருக்கிற பலரும் ஊசலாடுவார்கள். எனவே இந்தியாவிலே யார் எப்படி ஊசலாடினாலும் சரி, இந்தியாவிலே மோடி எப்படிப்பட்ட வெறித்தனத்தோடு அதிகார மமதிலே ஏறினாலும் சரி, அதனுடைய பிடரிமயிரை பிடித்து ஒழுக்குகிற இயக்கமாக நம்முடைய இடதுசாரிகள் நாம் திகழ்வோம். நிச்சயமாக இந்தியாவிலே ஒரு கூர்மையான அரசியல் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வலதுசாரிகள் ஒரு பக்கம், இடதுசாரிகள் ஒரு பக்கம் என்கிற அந்த கூர்முனை அரசியலை நோக்கி இந்திய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மோடியினுடைய அந்த மமதிக்கு சாவு மணி அடிக்கிற சமாதி கட்டுபவர்களாக இடதுசாரிகள் திகழ்வோம் திகழ்வோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.